கர்ம கர்மம் மாரிலி மாசம் மனுஷன் ஒரு சுகமா சொரிய முடியுதா? பொங்கலுக்கு வீட்டு வாசல்ல மாக்கோளம் போட்ட மாதிரி இருக்கு. கருப்பா இருக்க இவங்க எதையெல்லாம் இல்லையா? ஆசிட்ட ஊத்தி அழிச்சாதான் போகுது, ஆனா ஒரு மாசத்துக்கு புண்ணும் சரங்க மாறுச்சா. மணி 11 தான் அதா, இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சா இது ஆகாத குடும்பத்தோட முச்சந்தில பிச்சைதான் எடுக்கணும். எடுக்கிறது பிச்சை, சட்டை புடிச்சாடா கேக்குற, திரும்ப வரும்போது நின்னு குடும்பத்தோட கொலை பண்ணிடுவேன். என்ன பிச்சை எடுத்தாலும் அடிக்கிறாங்க? ஆமா அம்மா, அது என்ன பிச்சை எடுக்கிற வேஷத்துல ஆத்தாள மகளும் இவ்வளவு கன்றாவியா இருக்கிய? இப்ப தெரிஞ்சதா ஒளிமயமான எதிர்காலம். அவன் கடக்குறான் எடுபட்ட பைய, மத்தியான சோத்துக்கு உலகத்திலேயே பிளாஸ்க்ல பீர் வாங்குற ஒரே ஆள் நீதான். ஏய், இந்த பிளாஸ்க்ல ஒரு பிளாஸ் பேக்கே இருக்கு, தெரியுமா உனக்கு? ஓஹோ, வந்து சொல்றேன். ஊதிக்கின்னு கடிச்சுக்கலாம், என்ன டீ போட தெரியும்? இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, லெமன் டீ, லவங்கன் டீ, கருப்பு டீ, கருப்பட்டி டீ, இதானே போட தெரியும். பார்லி டீ போட தெரியுமா? பார்லி கஞ்சி தான் போடுவாங்க, அதான டீ? அதான்மா, அதான். கருத்த உடல் மினுமினுக்க, செவத்த உடல் பளபளக்க, இளைத்த உடல் பெருவிருக்க, இன்றே வாங்கி அருந்திவீர்கள் பார்லி டீ, பார்லி டீ, பார்லி டீ. ஏய், இந்த குவைத்தெல்லாம் போறத விட்டுட்டு தெரு தெருவா போய் லேக வியாபாரம் பண்ண, வீட்டுக்கு ஒரு வருமானம் ஆச்சும் வரும். சரி, இதுல கொஞ்சம் ஊத்த, நான் குடிச்சு பாத்துட்டு அதே மாதிரி போட்டு தரேன். வீட்ல எல்லாம் இது போட முடியாது, இதுக்குன்னு தனியா ஃபேக்டரி இருக்கு. ஐயா குடுற, கொஞ்சம் சொல்வி. வில்லங்கமான விஷயத்தெல்லாம் தலையிடுற, மரியாதையா ரவைய போட. ராஜலட்சுமி நல்ல பாட்டு கச்சேரி போற மாதிரி சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு பேர்ல ஒரு அடமொழி வேற. போட கம்பம், குமிழி, தேனி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி வரைக்கும் டீ கிடையாது. போ. கை சுடுற வரைக்கும் தம் அடிக்காதவனு, கடைசி சுட்டு வரைக்கும் தண்ணி அடிக்காதவனு நாட்டுக்கே வேஸ்ட்ப்பா. என்ன சொன்னா? இந்த மானிட்டர் மூர்த்தி சொல்றப்பா. சவுண்ட கம்மி பண்ணு, கீழே கேட்ட மேல வந்துட்டு போறாங்க. அதுவும் சேர்த்தா என்னத்த? ஏய் மாமு, ரொம்ப ஓரா தெரியல உனக்கு. மச்சான், இன்னைக்கு ஒரு நாளே கண்டுக்கிறாரா? ஏன்னா வெறும் பீர் சாப்பிட்டோம்னா சித்தரம்பு சின்ன மாதிரி இருக்கும், ஒரு குவாட்டரையும் கலந்து அடிச்சோம்னா கட்டரம்பு நோண்ண மாதிரி இருக்கும். வேணும்னா ஒரு ஃபுல் வாங்கி கொடுக்குறேன், யான நெஞ்சில மிச்ச மாதிரி. நெஞ்சிலியா? என்னடா அங்க சத்தம்? டேய் சம்பாதிக்கிறோம். யார பார்த்து ஓசின்ன? நாங்கெல்லாம் வரி கூற பரம்பரை, மழை பெஞ்சு ஒரு கோடு அடிஞ்சாலும் அங்கனக்குள்ளேயே மாண்டு மடிஞ்சிருவோம். ஓரண்டா ரெண்டு, ஈரண்டா எட்டு, மூவி ரெண்டா 36 வாய்ப்பாடு நடத்துறதுக்கு நாங்க வாடகைங்க. தப்பா சொல்லடா, இந்த பிள்ளை தப்பா பாடம் நடத்திக்கிட்டு இருக்கு சொல்ல வந்தேன். என்னப்பா நான் சொல்றது? இல்ல இல்லையா? 1000 ரூபாய் கூட பெறாது நம்ம வீட்டுக்கு. இவங்க 2000 ரூபாய் வாடகை கொடுக்கறாங்களே, டியூஷன் தானே, எடுத்துட்டு போட்டோம். நீ எப்படி அப்படி மாறின? இப்பதான், இப்பதானா? சும்மா சொம்ப சொம்பையா? டேய்,
என்னடா நடக்குது இந்த வீட்ல? பீர் சாப்பிறப்ப இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிகர பார்த்தவன பிச்சிக்கிட்டு போயிருச்சு. சரி சரி. என்னடா கைய? ஏன் செட்டிலே கைய வச்சிட்டானே நீ? இந்த பார். இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியில கால் எடுத்து வச்சனா இந்த மானிட்டர் மூர்த்திய மானங்கட்ட மூர்த்தின்னு கூப்பிடு. மானங்கட்ட மூர்த்தி. கூப்டியா? நிக்கறியே. ரைட்டா. மானங்கட்ட மூர்த்தி. ஓகே. மானங்கட்ட மூர்த்தி. ஆஹா செட்டு செத்துடா ஐயப்பா. கண்ணா! நீயும் நானுமா கண்ணா. டே 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 அசிங்கப்படுத்தாதடா இறங்கடா கீழே. அடச்சி உடமரத்துல ஓனா ஏறலாம் பனைமரத்துல பண்ணி ஏறலாமா எல்லாம் நீ குடுக்கற இடம். என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னேன் பாரு நற்ப கூட கற்ப போல என்னுவே. அண்ணி இவ பாசத்துல நெஞ்சு நக்கறா இவனு கரெக்டான ஆள் நீங்கதான். ஏய் சட்டப்படா. அண்ணிங்கிற பேர்ல வந்த வில்லியே உனக்கு தெரிஞ்சதெல்லாம் குட் மார்னிங் மை நேம் இஸ் செல்வி. நீ வந்து என்ன செட்டப்ங்கறியா? யூ செட்டப் நான்சென்ஸ் ப்ளட்டி ஃபூல். கருவாயா மரியாதை கீழ இறங்க வந்துரு. ஏய் செல்வி இது ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியில நடக்க கூடிய போராட்டம். எடுபட்ட வயலே பல தரம் சொல்லிட்டேன் என்ன பேரை சொல்லி கூப்பிட்டு அடிவெடுசாவ பின்ன என்ன செல்வியை கிளவி நான் கூப்பிட முடியும்? நான் உன்னை விட ஒரு நாளைக்கு முன்னாலே உலகத்தை பார்த்தவன். ஏண்டா ஒரு நாள் மூத்தவங்கிற திமிர்ல பேசுறியா? பாடவா இன்னும் கொஞ்சம் மேல ஏறிக்கே அப்பதான் விழுகிறதுக்கு வாட்டமா இருக்கும். அவனை விடுங்க. ஏய் விழுந்து சாவாதடா பாவி இறங்குறா. இந்த மானிட்டர் மூர்த்திய பத்தி உனக்கு தெரியாது. அண்ணன் பொண்டாட்டிங்கிறதுனாலதான் உனக்கு இன்னும் மரியாதை. இதுக்கு மேலயும் ஓவரா பேச்சுக்கு இருந்த வாட்டில் எடுத்து பண்ணி இப்ப நீ கீழே இறங்கல ராத்திரி தூங்கும் போது உன் தலையில அம்மிக்கல்ல போட்டுருவேன். ஊட்டி வளத்தையே அன்பு தங்கச்சி குறி தவறாம கை கொடுங்க நல்ல எம். ஊரை தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி ஏ கண்மணி பெரிய மேதாவி மாதிரி பேசுற நினைப்பு மூடுறா. அதெல்லாம் ஆர்டினரி ஜுரத்துக்கு தான் இது லவ் ஜுரம். ஏண்டா மச்சான் அந்த பொண்ணு ஒண்ணே ஜூட்டு வரத நீ எப்படி கண்டுபிடிச்ச? ஏய் மாமு தூரத்துல இருந்து பாக்கும்போதே கால் பின்னது கை உதறது கண்ணு உருளுது. அட கிட்ட போட அழல் அழுதுல ஹை வோல்டேஜா. அப்படியா? அப்ப இந்த ஏரியாவுக்கு மொத்தத்துல அங்க இருந்து கரண்ட் இருக்கலாம் சொல்லு. ஓய் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி பிஞ்சுடு போச்சுக்கறாரா. நான் என்ன சொல்றேன்னா இமிடியட்டா அப்படியே கவுத்துற வேண்டியதானே. டேய் மங்கத மாதிரி உடனே கவுக்க முடியுமா? ரம்மி மாதிரி ஒவ்வொரு சீட்டா சிறுக 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 வச்சு எனக்கு ஒரு கலசம் கொட்டை வடிநீர் தாருங்கள்.
காப்பின் கேட்க மாட்டியா? செந்தமிழ்ல தான் பேசுவா நீ. நான் மட்டுமா பேசுகிறேன்? என் தாய் தந்தை என் மூதாதையர் அனைவரும் இவ்வாறு தானே பேசினார்கள். உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குடி. இந்த வாரம் நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் மோப்பம் பிடிச்சு வச்சிருப்பிய சொல்லு. திங்கட்கிழமை நம்ம ராமசாமி அப்பவே புட்டுக்கிருவான். அப்படி போடு. புதன்கிழமை பெரிய ஆஸ்பத்திரியில எழுதுறீங்க பெருசு, அது காலி ஆயிடும். வணக்கம் பூச்சி அம்மாவாசை சவிக்குமா? என்ன எதிரி திடீர்னு வெள்ளை குடி காட்டுறான்? என்ன பண்றது? ரொம்ப உஷாரா இருக்கணும். எனக்கும் ஒரு தங்கராஜா வடிகட்டி புகையில சுருட்டு எவனை பார்த்தாலும் ஓசில போண்டா டீ சிகரெட்டு. இன்னைக்கு இருக்குடா உங்க வாய்க்குள்ள தீபாவளி. ஒன் டூ த்ரீ. அட பாவிகளா, சிகரெட்டை மாத்தி தாயிலா. என்ன வேணும்? என்ன சொல்றாரு? ஆமா சாமி, கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி நீங்க பிறக்கும் போதே வயலின் அட்டாச் பண்ணி பிறந்ததாக உங்களை பத்தி புகழ்ந்து நீங்களே ஒரு பேட்டி கொடுத்தீங்களே, அன்னைக்கு முடிவு பண்ணோம் உங்க வயலின்ல ஒரு பீஸ் வாசிட்டீங்கன்னா பெய்யாத ஊர்ல கூட பெய்யுமா? காஞ்ச பூமி கூட கதிரா கொட்டுமா? உங்களுக்கு தெரியுது, இந்த சபாக்காரங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. அவங்கள விடுங்க, உங்களை பாக்கணுங்கிறதுக்காக எங்க குப்பத்து ஜனங்கள் எல்லாம் அங்க குளிக்காம காத்துக்கிட்டு இருக்காங்க. அடடா, நீங்க எல்லாம் குப்பத்துல பூத்த குண்டு மலையே, உங்களுடைய பாராட்டு எனக்கு பெரிய அவார்டு. வாங்க போலாம். பாருங்க வானத்திலிருந்து மழை தண்ணியா கொட்டும் கேவலம் இந்த பைப்ல வராதா? வாசியா கூட்டு போற? நம்ம மதுரையில ராத்திரி 11 மணிக்கு அப்புறம் பரோட்டா கடை திறந்திருக்கும். ஆஸ்பத்திரி எப்படி? சொர்க்கம் மருத்துவமனை, டாக்டர் கற்புக்கரசு, MBBS. பார்வை நேரம் இரவு 9 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை. ஏண்டா விடிய விடிய அடுத்தவங்களை தூங்க விடாம அப்படி என்னடா வைத்தியம்? இருட்டடி வைத்தியமா இருக்கு. இது சொர்க்கத்தின் திறப்பு விழா, புது சோலைக்கு. ஐயா, தங்கள் மேனிக்கு என்னவோ? மேனிக்கு ஒண்ணு இல்லையா, சூட்டு வைத்தவலி. சூட்டை தணிப்பதற்கு சுகமான வைத்தியம் செய்கிறார்கள், கட்டணம் குறைவு, ஆனால் கவனிப்போ அதிகம். ஊசி கீசி போடுவாங்களா? ஊசியை அவர்கள் போட மாட்டார்கள், போட வேண்டும். பக்கத்தில் பருவநில இனிமை தரும். இனிமே தாங்க முடியல. டாக்டர் கற்புக்கரசி, என்னாச்சு? உடம்பு சுடுது. ஆமா, எங்க சொல்லுயா? சொல்லுயா?